அவர்கள் நம்ம நடராஜன் அவர்கள் அறிமுகமான நடராஜன் அவர்கள் என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு அவ காதலியா இல்ல காதலியா இந்த நாயகியா ரெண்டும் கட்ட பாதலியா ஐயா எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு கவிச்சிங்கம் உணர்ச்சியில் விளையாடும் கவிச்சி
அழகாகி சையாரமம கடித்த நாள் முதலாய் பாட்டும் நானே பாவம் நானே பாடும் உன்னை நான் ஓடவை பேனே பாட்டும் நானே பாவம் நானே ஆசையாவம கதுரவி வந்த பாசம் யாவமற்ற பிறவி ஆடி ஓடி இங்கு அலைந்து திரிந்த பெண்ணே உலகை வென்று வா மகனே வென்று வா நடத்தாய் வாழி காவேரி நாடுக்கு சிரிக்க பிடிக்கும் காதல் கசக்குதையாது ஒரு கனவா கை குட்டை காதல் கடிதம் எழுதிய உணவா ஏனும் வரவில்லை தொடவில்லை ஏனோ விடையும் பெறவில்லை என்று சொல்லி வருமா மறைந்திருந்து பார்க்கும் மருமகள் அழகர் மலையழகா மாமியா அவர் மேலே குளிக்கிறது இல்ல தீ குளிக்கிறாரு போங்க வல்லடா எனக்கு எனக்கு வல்லடாப்பா ஐயோ வல்லனால எதிரிச்சு போட முடியாது ஏதாச்சும் பாடவே இல்லை போட்டு கொலையா இருக்கிறதுக்கா என்ன தோற்றம் மண்டையும் ஓம் கில்மானந்தம் தங்களுடைய பெயர் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்களுடைய பெயர் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? பிரிய செந்தமிழ் புலவரோ நீ நீங்க பேசுனீங்க தமிழ்ல, நானும் பேசுனேன். நான் தமிழ்ல பேசினா நீங்களும் பேசுவீங்களா? பேசுவேன். அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, எடுத்தது எடுக்காதது, கொடுத்தது கொடுக்காதது, வச்சது வைக்காதது, சங்கை கீர் கீர் என இருக்கும் எங்கிருக்கும் சங்கரனார் கேதுகுணம் சங்கை அறிந்துட்டாலும் அரணே உண்மை வாழ மாட்டோம். என்ன அவ்வளவுதான், அதுக்கு மேல வராது. ஏன் வராது? வாய பிடிச்சி இருக்குது. சங்கருப்பது எங்கள் குணம், சங்கரனார் கேதுகுணம். ஆமா, சங்கை அறிந்துண்டு வாழ்வேன் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. யார் சொன்னது? சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். பெருமையான ஒரு பேச்சுக்கு பேச்சு கவையாஜி கும்பாஜி கட்டகத்தில் நிற்கும் நண்பரும் சபை நடுவே நீட்டோலை வாசிக்கான் என்றான் குறிப்பறிய மாற்றாதமணி நண்பரும் என்று பாடினார். பாலும் நிறையரும் பாகும் பருப்பும் வீரனுக்கு நான் தருவேன். கோலம் செய்ய துங்க கிரவிகித்து தூமணியே சங்க தமிழ் மூன்று தான் வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரை நோக்குண்டா மணி நடங்காது
நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பேசணும். அப்படின்னா கட்டாயம்
என்ன பேச சொன்னா நம்ம ஓட்ட மாட்டேங்க நண்டு வருவோம் நண்டு கூட்டு போறியா என்ன பேச அதை மட்டும் பேசுங்க பேசுங்க போனீங்க அடுத்து வேட்டி அவுத்து போட்டு அம்மன் குட்டியா போறதுல பாடுற பண்ண அவர் தான் சொல்லுங்க நீங்க யாரு நீங்க அப்படி பேச ஆரம்பிங்க நீங்க யாரு சொல்லுங்க பேசிக்கிட்டு இருப்பேன் உடனே எல்லாம் சொல்ல தெரியாது எது யோசிச்சு அப்படித்தான் சொல்ல தெரியும் ஏன் பைத்தியமா ஐய ஆண்டவன் இப்படி நல்லா உள்ள உடச்சு பைத்தியமாக்கி வச்சிருக்கேன் ஆனா பைத்தியமா இருந்தாலும் பேசியமா பேசு அழு 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 ஊர்ல விட்டுவாயா பாண்டி வச்சாதான் ஊர்ல போட்டு முட்டை போடலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு யாரு மட்டும் சொல்லுங்க அடுத்த ஆளை பாத்துடலாம் மணி ஆகிட்டு இருக்கான் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கரக ஐயோ தண்ணி குடிச்சோம்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவாரு நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் அது ஒரு மாதிரியான நீங்க நல்லவரு கவலைப்படாம சரியா போயிடும் ஏன்னா நம்ம ஒரு நேரத்தில் உண்டு ரொம்ப நல்ல மனுஷயா சாமி கொஞ்சம் இங்க தமிழ் தம்பிக்கு இந்த மாலைய மலர் மலையா என்ன பேசினாரு இருங்க என்ன பேசிட்டாரு வெறும் உங்களை ஏத்து பேசுறாப்புலாம் நீங்க இதுக்கு மேல என்ன பேசணும் பேசிட்டு இருக்கவன பேசவனா புடிச்சது பண்ணிட்டு இருக்காரு அவர் பேசினா இல்லாங்க நான் அங்க இருந்து எந்திரிச்சு ஓடியா அந்த என்ன பேசினாரு எதாவது ஒண்ணு கேட்டா ஒரு கழிக்கு பதில் சொல்ல தெரியாது சாமி புரியல அதெல்லாம் தேவையா பாப்பா சும்மா இருக்கால மேக்கோட்டு மாலைய யாருக்கு போடணும்ங்கற அவர் ஐயோ அவர் என்ன பொணமா நினைச்சு போட்டா நீ வேற எது நினைச்ச மேக்கோட்டு இப்ப எழுத்துறா அப்படியே இரு இரு அப்படியே வேற எது பேசி பாப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சது யாரு அப்ப பேசணுமா இல்லையா பேசணும்ல ஆமா என்ன பேசுவீங்க அவருக்கு காது கொஞ்சம் மந்தம் நீங்க பேசுறது நான் பேசுறது என்ன பேசுவீங்க நீங்க நான் ஒண்ணுமே பேச ஆரம்பிச்சா நீங்க தானே ஐயோ தண்ணியில ஏதோ கலந்து உன்னை மாலை போட சொல்றா அன்பளிப்பு கொடுக்க முடியல ஒரு மாலைய போட்டு பேர் சொல்லுங்க அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சாஸ்திர பிரியா சூர்யா பிரியா சுந்தரம் பிரியா
பேசுங்க, பேரை கேட்டா பேரை சொல்லணும். அதை விட்டு நான் அவுஜாரி போடியா சோத்தனியா பேசுறீங்க? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம், மோதக பிரியா விநாயக பிரம்மன், ரோஜன பிரியா குண்டோதரம், நிற பிரியா ருத்ரா, சாதக பிரியா சகாதேவ, இவ்வளவு நீளமாவா இருக்கு, சொல்லணுமே வேண்டாமா? பேரை மட்டும் சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, எனக்கு திரும்ப ஆரம்பிக்கிறியா? சூர்யா விட்டு கரகர பிரியா விட்டு எடுத்து அங்க விட்டு பேசினா எனக்கு அப்படி மறுபடியும் அப்படித்தான் வரும். இடையில பேசினா இன்ச்சா வருமா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம்பாள், மோதக பிரியா விநாயக பிரம்மன், என்ன வா அப்ப சொல்ல வேணாம், சொல்லி நீ சொல்லுறது ஊம் போட வேண்டாமா? உன்னை போட சொன்னா ஊம் போட சொன்னேன், நான் ஊம் போட மாட்டேன். போட. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம்பாள், இப்படி பண்ணீங்கன்னா என்னுடைய கவனம் திசை திரும்பாதா? அதனால நான் பேச வந்த வார்த்தைகள் மாறி போயிடாதா? இனி பண்ண மாட்டேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார இருக்கியா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, வாயை பொத்த முடியும், அதை பொத்த முடியுமா? கிளம்பி அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம், انا முட்டாப்புல பேசிக்கிட்டு இருக்கேன், ஓட கேட்டல சொல்லிட்டு இருக்கேன் நான், எங்கட தான் சொல்றியா? ஓட நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப உன்கிட்ட சொன்னா நீ ஆமோதிக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன பேசாம இருக்கீங்க? நான் ஆட்ல சொல்றே நான், என்ன ஊம் போட்டாக்க பாதியில விட்டுவாங்கடா, திருப்பி போ ஊம் போட சொன்னா எதுக்கு தான் ஆளா முடிங்கப்பா? அப்பா என்னப்பா வேற சொல்லு சார். நாரதர் யாது? நீங்க நாரதர் தான நம்பன போங்கங்க. நீங்க நாரதர் இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். பொதுநலவாதி இந்த நாரதர் எங்க உண்டை கால வச்சாலும் அந்த குடும்பம் நாசகரையா போயிரும். பேரு குடிக்கிறேன். நம்பித்தலைவர். அம்மா பேரு? நங்கை மோகினி. நேரா உங்கள்ட்ட இன்னைக்கு நிறைய பேசுற அளவுக்கான நேரம் இல்ல, வெளியில அவங்களோட அவங்களோட பேசி அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இந்த கையை கொடுத்த முறை, இந்த கையை கொடுப்பிடிக்க, இதை பிடிக்க. ஏற்கனவே பக்கத்து முடிச்ச வேற ஊச்சி ஒரு விரல வெட்டி விட்டாச்சு. மேற்கொட்டு வேறையா? பக்கத்துல வீடு எங்க இருக்கு? ஒரே பொட்டலாதானே இருக்காங்கட்டு. அதுக்கு பொட்டலுக்குள்ள கொண்டு போனதா பிரச்சனை வந்து புடிச்சுட்டேன். நாராஜனா நாராஜனா, உள்ளே இருக்கக்கூடிய பெண்களை பார்க்க வேண்டுமே. என் தங்கை வெளியே இலக்கு முன்னாள் என்னோட காதலி. போங்க போறத பாத்தியால ஊர் குடிய கெடுக்க வந்தது. நீ விஷம் கூட நான் கொடுப்பேன். ஆமா காதலி அன்பே, ஒத்தனுடி பார்வையில கட்டி என்னை இழுத்தவனே, என்னுடைய ஆசமாமனே, உன் குடியூரேதா உன்றாடு தேரழகா, என்னோட ஆசமாமனே, உன்னை கட்டிக்கொண்ட ஆசவச்சனே, கண்ணங்குழி ஓரத்தில கடல் முத்தனை தர நித்தை நித்த காத்திருக்கிறனே, ஜிவே
இத்தனை பேர் நாடகம் நடத்திட்டு இருக்கான். ஏன் மாம் வந்த கோலம்? யார் உன்னால தாண்டி? ஏன் உன்னால தான்? ஏன் பாத்தியா, நம்ம நாடகத்துக்கு திருச்சி கிடைக்கிறது. பிச்சு போமே. சூப்பர் மாமா, நல்லாதானே இருந்த? நல்லாதான். கோயில் உள்ள உன்னை போச்சுனேனே, உண்டியில நிரப்பிட்டே நிரப்பலையா? உண்டியில உடைக்கத்தான் போனேன். மாட்டிக்கிட்டேன். ஏன் மாமா? சாமி வந்திருக்கா? மாமா நக்கீரன் கோபால் பாத்திருக்கியா? மிகப்பெரிய ஆளு அந்த உட்காந்துருக்காரு பாரு. அம்மா எது கூப்பிட்ட? சுவாமி வந்திருக்கா? நல்லா இருப்பாரா? நாரதரா? ஏமா நல்லா இருப்பாரா? உனக்கு மாப்பிள்ளையா? மாமா தானே? மாமா தானே? நான் உனக்கு புரோக்கரா? ஓ அப்படி ஒன்று இருக்கோ. சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா? ஈஸ்வரி மேல ஆசைப்பட்டு பலிக்கு விழலாமா? ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பிலே சிறிதும் குறையில்லாது. குலப்பண்பிலே சிறிதும் குறையில்லாது. சந்தித்த தங்களை மங்களை எந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி. யார் என்ன காலையில் நுறுக்கி விடுவேன். சரி இருக்கட்டும். அருமை சகோதரியே, உங்களுடைய தலைவியை பார்க்க வேண்டுமே.